Hard to breathe, but that's alright. Hush. ஹாய் ஹலோ நம்ம வெல்கம் டு ஏடிஎம்எம் கேமிங் தமிழ் சேனலுக்கு. இந்த லெவலில் பார்க்க போட்டு சொல்லிக்கிட்டீங்க, ஒரு வித்தியாசமான இவெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். இன்னைக்கு காலையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் எந்திரிச்சோன்னு, அது இப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து எந்திரிச்சேன், அதாவது ஒரு 10 மணின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எழுந்திரிச்சு பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வந்து காத்திருந்துச்சு. ஃப்ரீ ஃபயருக்குள்ள போனோன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவளி விஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் விட்டுருந்தானுங்க. ஸோ அந்த ஈவெண்ட்டை பார்த்தோன்னே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு என்னது ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டை பார்த்தோன்னே பரவாயில்லையே, நம்ம ஃப்ரீ ஃபயர் வந்து வேறு லெவலில் பண்ணுறானுங்களே, என்னமோ புதுசாக வந்து ட்ரை பண்ணுறானுங்களே எல்லா ஈவெண்ட்டும், அதாவது வந்துட்டு எல்லா கன் ஸ்கின்னு எல்லா பண்டலும் எல்லாமே உள்ளே இறக்கி வச்சிருக்கிறாங்களே, பரவாயில்ல நல்லவங்களாக இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தோணியிருக்கலாம். யார் யாருக்கெல்லாம் தோணுச்சுன்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கே வந்து தோணுச்சு, ஏன்னா ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு சரி ஓகே இந்த கன் ஸ்கின்லாம் வந்து இருக்க போகுது, இந்த பண்டில்ஸ்லாம் வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஈவெண்ட்டுக்குள்ளே என்ட்ரானேன். சரி ஓகே ஒரு 4000 ஒரு 2000 மொத்தமாக வந்து ஸ்பின் பண்ணால் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு தாட்டில் வந்து உள்ளே போனால் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து கொடுத்துருந்தானுங்க. என்ன கொடுத்துருந்தானுங்க, இந்த சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பண்டலாமா, ஸோ இந்த சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெப்பனாமா, ஸோ இதில் வந்து நீங்கள் எது வேணால் ஸ்பின் பண்ணிக்கலாம், அதாவது விஷ் பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறானுங்க. நம்ம எதுக்கடா வந்து பண்டலுக்கும் வெப்பனுக்கும் வந்து விஷ் பண்ண போகிறோம், லூசு பயிரெலாம் இருப்பானுங்க போல். இதுக்கெல்லாம் வந்துட்டு என்னத்த சொல்கிறது, சரி ஓகே ஏதோ விஷ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தானுங்க, ஓகேவா அதை ஸ்பின்னு கொடுத்துருக்கலாம். சரி ஓகே விஷ்னு கொடுத்ததுனால என்னமோ வந்துட்டு தீபாவளி விஷ்னு பேரே வச்சுட்டானுங்க ஈவெண்ட் பேர், ஓகேவா அது வந்து கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது, என்னமோ வந்து ஓகேங்க. சரி ஓகே அப்புறம் தான் வந்துட்டு நம்மளோட ப்ரைஸ் போல் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்கான மேட்ரே வந்து வச்சுருந்தானுங்க. ஏன்னா நம்ம ஃப்ரீ ஃபயரில் என்னென்ன பண்டல்ஸ்லாம் வந்து இருக்குதோ ஆதி காலத்துலேருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இருக்கிற எல்லாத்தையும் வந்துட்டு அப்படியே வரிசையாக வச்சுருக்கிறானுங்க. அதுக்கடுத்து அந்த சைடு போனால் கன் ஸ்கின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வரிசையாக எல்லா கன் ஸ்கின்னும் இருக்குது. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னமோ வந்துட்டு நார்மல் விஷ், அதாவது பேசிக் விஷ், அப்புறம் வந்துட்டு ப்ரீமியம் விஷ் அப்படி சொல்லிட்டு வச்சுருந்தானுங்க. ஸோ நீங்கள் ப்ரீமியம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாப்பில் உள்ளதெல்லாம் வந்து கிடைக்கும், ஓகேவா ஸ்டார்டிங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்கிறது ஆர்டிக் ப்ளூ பண்டிலு, அப்புறம் பிரேக் டான்சர் பண்ணல, இந்த மாதிரி வந்துட்டு ரேரான ஐட்டம்லாம் கிடைக்கும். நீங்கள் வந்துட்டு பேசிக் ஸ்பின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கீழே அடிமட்டத்து வலைக்கு இருக்கிற அடிமாட்டு வலைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கிற பண்டல்ஸ்லாம் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க தனித்தனியாக பிரிச்சு வச்சுருந்தானுங்க, ஓகேவா. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் நினச்சேன் சரி ஓகே இந்த ஒரு 4 கன் ஸ்கின் இருக்கும், இந்த ஒரு 4 பண்டல் இருக்கும் அப்படின்னா ஈஸியாக ஸ்பின் பண்ணி எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் ப்ரைஸ் போல பார்த்த உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த ஒரு திங்கிங்கே எனக்கு அந்த ஒரு மைண்டே இல்லைங்க. யார் யாரெல்லாம் வந்து இப்படி யோசிச்சிங்கன்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா சும்மாவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பண்டலை வச்சுட்டு ஒரு ஈவெண்ட்டை நடத்தினாலே அந்த பண்டில் வந்து நமக்கு கிடைக்குமான்னு தெரியாது. இதுலேருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 30-40 பண்டில் வச்சுருப்பானுங்க போல எப்படியும், அதுலேருந்து நமக்கு வந்து நம்ம நினச்ச பண்டில் எப்படி கிடைக்கும்னு சொல்லிட்டு கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எப்படியுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது என்னத்த சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றுமே என்ன சொல்கிறேனே தெரியலங்க. ஓகே இந்த ஈவெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேஸ்ட்டான ஈவெண்ட் என்ன பொறுத்தளவுக்கு, ஏன்னா டைமண்டை மட்டுமே வந்து பிடுங்குறதுக்காக ஒரு ஈவெண்ட்டை கொண்டு வந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் மட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 99 டைமண்ட் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ரீமியம் விஷில். அதுக்கடுத்து எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 200 வந்து கேட்குறானுங்களாமா, நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லி எனக்கு தெரியும் 200 கேட்குறானுங்களாமா, 200 100 சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 200 கேட்ட மாதிரி தான் வந்து சொன்னானுங்க, ஓகேவா சொன்னாங்க. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 200 அப்படி போனால் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 10,000 டைமண்ட் வந்து சுருட்டிட மாட்டானுங்க. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது கூட வந்து கம்மி தான் நினைக்கிறேன் நான், ஏன்னா அவ்வளோ பண்டில்ஸ் இங்கே வந்து இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிரேக் டான்சல் பண்டில் ஆசைப்படலாம், இல்லை அப்படின்னா ஆர்டிக் ப்ளூ பண்டில் ஆசைப்படலாம், இந்த மாதிரி பண்டில் ஆசைப்படுவீங்க. ஆனால் அது உங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா சான்ஸ் வந்துட்டு 0.009% தான் வந்து சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ பண்டல் இருக்குது, அவ்வளோ பண்டலில் அதை தான் வந்து கொடுப்பானுங்க, அதாவது முக்கியமான பண்டல் தான் உங்களுக்கு கொடுப்பானுங்க. அதுக்கு பதிலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே உள்ள ஐட்டம்ஸ் வந்து கிடைக்கவே கிடைக்காது, ஆக மொத்தம் உங்கள் டைமண்ட் தான் நீங்கள் இழப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். இதில் வந்து நம்ம யோசிக்கிறதுக்கோ இல்லை வந்து சந்தேகப்படுறதுக்கோ நம்ம ஃப்ரீ ஃபயர் நம்புறதுக்கோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இடமே கிடையாது. ஏன்னா சாதாரண ஒரு ஈவெண்ட்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இதெல்லாம் வந்து பண்ண மாட்டானுங்க, இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை விட்டுட்டு இதில் எப்படி நம்மளுக்கு கொடுப்பானுங்கன்னு சொல்லிட்டு நம்ம நம்புறது. நீங்களே வந்து சொல்லுங்கள் யார் யார் போயிட்டு இதை வந்து கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பேராசை, இது வந்து பேராசைங்க உண்மையிலேயே, ஓகேவா. நமக்கு வந்து இருக்கிறது நார்மலான ஆசை தான், ஆனால் ஃப்ரீ ஃபயரை பொறுத்தளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது பேராசை. ஸோ அதை மாதிரி நீங்கள் வந்து ஆசைப்பட்டு யார் யாரெல்லாம் ஸ்பின் பண்ணி டைமண்டை வேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு சில பேருக்கு வந்து கிடைக்கலாம், லக்கில் வந்து கிடைக்கலாம், அந்த லக்கை கிரியேட் பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃப்ரீ ஃபயர் தாங்க, ஓகேவா. ஸோ அவனுக்கு நினச்சா தான் நம்ம கொடுக்க போகிறானுங்க, நம்ம லக்குக்காக நமக்கு வந்து கிடைக்க போகிறது கிடையாது. எப்போவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஃப்ரீ ஃபயர் வந்து என்ன நினைக்கிறானுங்க நமக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கொடுத்துருவானுங்க, கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சா
கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. நான் வந்து அந்த பண்டில் எடுக்கணும், இல்லை நான் ட்ராகன் எக் எடுக்கணும், குப்பிட்ஸ் கார் எடுக்கணும் அப்படி இப்படி சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்கன்னா கடைசியில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மூணு கோடை போட்டு விட்டு போயிட்டோப்பா தம்பி எங்கிட்ட இதான்ப்பா இருக்குது அப்படி சொல்லிட்டு கொடுத்து அனுப்பி விட்ருவானுங்க. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒரு லட்டோட தலையில் ஒரு மொட்டையோட அப்படியே வந்துட்டு ஒரு மூணு கோடோட அனுப்பி விட்ருவானுங்க. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறத சொல்லிட்டேன், கொஞ்சம் வேகமாக சொல்லியிருக்கலாம். ஸோ நானே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்துருச்சேன் இல்லையா, ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு தெரியலைங்க, இல்லைனா வேகமாக வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன். சரி ஓகே, யாரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணாதீங்க. நான் வழக்கம் போல் வந்துட்டு நான் சாதாரண ஈவெண்ட்டே வந்து தொட்டு கூட பார்க்க மாட்டேன். இதை பார்த்தவொடனே எப்பா சாமி நீ போயிடுறா தம்பி அப்படி சொல்லிட்டு ஓரமாக ஒதுக்கி வச்சாத்தி ஈவெண்ட்டை. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணாதீங்க அப்படி சொல்லிட்டு இந்த ஈவெண்ட்டை நான் இதோட வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன், புக்கை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து அடுத்த வந்து பார்க்கலாம். அதாவது யார் யாரெல்லாம் ஸ்பின் பண்ணின்னு சொல்லிட்டு மறக்க மந்த கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யார் யாருக்கெல்லாம் ரேர் ஐட்டம் கிடச்சது அப்படின்ட்டு மறக்க மந்த கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அவர் என்ன சொல்கிறது, நாளைக்கு வரப்போ ஈவெண்ட் வந்து பார்க்கலாம். நாளைக்கு தான் தீபாவளி இல்லையா? ஸோ எல்லாருக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி டு மை டியர் பிரதர்ஸ். ஓகேவா? எல்லோரும் வந்து தம்பிங்க. ஸோ எல்லோரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள், அட்வான்ஸ் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஓகேவா? ஸோ யார் யாரெல்லாம் எனக்கு விஷ் பண்ண நினைக்கிறீங்களோ விஷ் பண்ணுங்கப்பா, கீழே விஷ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ யார் யாரெல்லாம் வந்துட்டு என்னென்ன ட்ரெஸ் எடுத்தீங்க, அப்புறம் வந்துட்டு யார் யாரெல்லாம் வந்துட்டு அதாவது வெடியெலாம் வாங்கினீங்க அப்படி சொல்லிட்டு மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிவகாசி பக்கம் தான். ஸோ அதனால் வந்துட்டு நம்மளும் வந்துட்டு இனிமேல்லாம் வாங்கணும். அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் வாங்கினீங்க, சிவகாசியில் வந்து யார் யாரெல்லாம் வாங்கினீங்க அப்படி சொல்லிட்டு மறக்க மந்திக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து சிவகாசியில் வந்து வாங்குங்க, ஏன்னா அவங்களும் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஓகேவா? இந்த இடத்துல நான் இது ஒரு பொது விஷயத்தை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு ஈவெண்ட் வந்து பார்க்கலாம். நாளைக்கு வந்துட்டு நமக்கு வந்து மேஜிக் குப் கிடைக்கும் போது யாரும் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணிங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது திரும்ப திரும்ப. ஸோ அதனால் வந்துட்டு உங்களோட என்ன சொல்கிறது, உங்களோட அந்த மேஜிக் குப் எடுத்துகிட்டு நீங்கள் டேரெக்டாக போயிட்டு மேஜிக் ஸ்டோர் போவீங்களா, மேஜிக் ஸ்டோர் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச பண்டில் வந்து நீங்கள் வாங்கிக்குவீங்களா. ஓகேவா? வாங்காமல் விட்டுறாதீங்க, பண்டிட் பண்டில் வந்து வாங்கிக்கோங்க. முடிஞ்சளவுக்கு அந்த பண்டில் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா அந்த என்ன சொல்லு டாப் கேமர் பண்டல், இல்லை அப்படின்னா ஜோக்கர் பண்டல், இந்த மாதிரி வந்து ஒருத்தான பண்டில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இது எப்போவுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக போனால் கூட ஏதோ ஒரு பார்ட்டை நீங்கள் வந்து அப்பப்போ வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி வந்து ஒரு பண்டல் அந்த பண்டல்லாம். ஸோ அதுக்கடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ஸ்டோரி இவெண்ட் வந்து நாளைக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா லீக்டு நியூஸ் வந்து இப்போ கிடச்சிருக்குதுங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்புகிற மாதிரி இருக்குது, நம்ப முடியாத மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா இது வந்துட்டு எடிட்டிங் இமேஜா இல்லை வந்து ஃப்ரீ ஃபயர்லேருந்து அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறானுங்களான்னு சொல்லிட்டு எங்களுக்கே வந்து தெரியல. ஏன்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த இமேஜ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு நேற்று ஈவினிங்கே வந்துட்டு லீக் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ நானும் வந்துட்டு சரி லீக் ஆன உடனே நானும் போயிட்டு இன்ஸ்டாகிராமில் செக் பண்ணேன், அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் பேஜ்லேயும் செக் பண்ணேன். அதாவது நம்ம இந்தியன் ஃப்ரீ ஃபயர் எங்கெங்கெல்லாம் வந்துட்டு போஸ்ட் போடுவானுங்களோ அங்கங்கெல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டேங்க. ஆனால் எந்த ஒரு இமேஜுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீ ஃபயர் சைட்லேருந்து போடவே இல்லை. ஆனால் 100% அப்படியே வந்து ஃப்ரீ ஃபயரே கொடுத்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடிட் பண்ண மாதிரியே இல்லை. இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து கன் ஸ்கின் கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை மேஜிக் கொடுக்குறதா இருக்கட்டும், என்னென்ன கலரில் வந்து கொடுத்துருந்தானுங்களோ எந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் கொடுப்பானுங்களோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு இமேஜ் இருக்குது. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் 14ஆம்தேதினு போட்டிருக்கிறானுங்க, தீபாவளினு போட்டிருக்கிறானுங்க. ஸோ நாளைக்கு தான் வந்துட்டு இந்த ஈவெண்ட் வரும்னு சொல்லிட்டும் போட்டிருக்கிறானுங்க. ஓகேவா? 14ஆம்தேதி டு 15ஆம்தேதி. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வந்துட்டு பார்த்திங்கன்னா இவனுங்க வந்து விட்டுருப்பானுங்களோ ஒரு வேளை, அதாவது வந்துட்டு தெரியாமல் வந்து போஸ்ட் எங்கேயாவது அப்லோட் பண்ணிவிட்டு அப்புறம் டெலீட் பண்ணியிருப்பானுங்களோன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சைடு வந்து தோணுது. ஏன்னா முன்னாடியே வந்து ரிவியூ பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து டைமண்ட் எல்லாம் வேஸ்ட் பண்ணிடுவோம் இல்லையா, அதாவது சரி டைமண்ட் எல்லாம் வந்து வச்சிருப்போம் இல்லையா, அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீ பண்ணிட்டானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஈவெண்ட் வரப்போகுது. ஏன் அப்படின்னா டைமண்டை இப்போ பிடுங்க ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைமண்டை பிடுங்க ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட டைமண்ட் இருக்கக்கூடாதுன்னு அவனுக்கு நினைக்கிறானுங்க அப்படின்னா நாளைக்கு ஏதோ ஒரு நல்ல ஈவெண்ட் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன், கெஸ்ட் பண்ணுறேன். ஸோ பார்க்கலாம். ஓகேவா? இந்த ஒரு ஈவெண்ட்டாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. யார் யாரெல்லாம் வந்துட்டு வெயிட் பண்ணியிருந்தீங்களோ உங்களுக்காக ஒரு ஈவெண்ட்டு இந்த ஒரு ஈவெண்ட் தான், கிஃப்ட் ஸ்டோர் தான். ஸோ நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட்டை உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். கிஃப்ட் ஸ்டோர் ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து அப்டேட் பண்ணுவானுங்க. இது வந்து ஃபேஷனா இல்லை ஷூவா அப்படின்னு கேட்காதீங்க. உங்களுக்கு எல்லாமே கிஃப்ட்டில் என்னென்ன இருக்குமோ கேரக்டர் முதக்கொண்டு வந்துட்டு வரும்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நாளைக்கு வந்து பார்க்கலாம். நாளைக்கு காலையில் ஒரு 10 மணிக்கிட்ட வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ஓகேவா? நாளைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீ ஃபயர் விளையாடுவீங்களா இல்லை வந்து தீபாவளியை கொண்டாடுவீங்களா, ஏதோ ஒன்று நாளைக்கு வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் விளாண்டால் தான் அந்த கன் ஸ்கின்னே எடுக்க முடியும். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன் ஸ்கின்னே வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது, ஒரே ஒரு அப்டேட் இருக்குது, அதை மட்டும் பார்த்துட்டு நான் வந்து வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அப்படியே கசகசகசன் பேசிகிட்டு இருக்க விரும்பலைங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன ஈவெண்ட்டுங்க. ஸோ அடுத்ததான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் சர்வலையும் சரி இந்த ஒரு லக்கி ராயல் இருக்கு இல்லையா, அந்த ஒரு லக்கி ராயலில் வந்துட்டு இந்த பெட் ஸ்டோர், அதாவது என்ன சொல்கிறது ஸ்பெஷல் ராயல் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெட்டாக வச்சு ஒரு ராயலை வந்து கொண்டு வர போகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நியூஸ் வந்து வந்திருக்குது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா
எல்லா சர்வருக்கும் வந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஓகே, அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சர்வருக்கும் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நினச்சிட்டு இருக்கிறோம். ஸோ பார்க்கலாம் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துச்சுன்னா யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ராக்கி பெட்லேருந்து எல்லா பெட்டும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்ச நாளில் திரும்ப வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த எமோட் இருக்கு இல்லையா, எமோட்டுக்கு வந்துட்டு கிஃப்ட் ஸ்டோரில் நமக்கு வந்துட்டு இந்த என்ன சொல்கிறது டிஸ்கவுண்ட் ஆஃபரும் வந்து வரப்போகுது. அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. அது இப்போ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அரேபியன் சர்வரில் வந்துட்டு நமக்கு வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து கொஞ்ச நாள் கழிச்சு தான் நமக்கு வந்து வரும். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிஃப்ட் ஸ்டோரில் நமக்கு வந்துட்டு இந்த ஒரு என்ன சொல்கிறது எமௌண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா வரும். இல்லை அப்படின்னா நார்மலான எமௌண்ட் டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வந்து வரும். ஓகேவா? ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஈவெண்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது மொத்தமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்கிறானுங்க. இதுக்கு மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த லக்கி ராயலில் வந்துட்டு திரும்ப வந்து பண்டல்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறானுங்க. ஓகேவா? பெட்டு ஆட் பண்ண போகிறானுங்க, அப்புறம் பண்டில்ஸ் ஆட் பண்ண போகிறானுங்க. இந்த மாதிரிலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா புதுசு புதுசாக ட்ரை பண்ண போகிறானுங்க. ஸோ இந்த ஈவெண்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது இவ்வளோ இதுதான் வந்து வந்திருக்குது. ஓகேவா? இதுக்கு மேலே அது அப்டேட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதோட விடைபெற்றுக்கொள்கிறேன். நாளைக்கு வீடியோவில் கண்டிப்பாக வந்து சந்திக்கலாம். நாளைக்கு வந்துட்டு ஒரே ஒரு சின்ன வீடியோவில் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரே ஒரு குட்டி வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். சரிக்கும் டாடா பேசி ஸ்டே கேர். பாய்.